ஹாய் 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 மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழ இல சேனலில் உங்களுக்கு என்ன வீடியோ காட்ட போகிறேன்னா சீரக சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி பிரியாணி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இந்த சீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணியை தான் திண்டுக்கல் தளப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்கிறாங்க ஆ யூஎஸில் வாங்கின இந்த டெக்கான்கிற இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராண்டில் வர அரிசி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சீரக சம்பா அரிசி நல்லாவே இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு நாலரை கிலோகிராம் வந்து வருது எப்பமே சின்ன பேக்கெட்டே வாங்க ரொம்ப பெரிய பேக்கெட் வாங்காதீங்க வாங்கி பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு அரிசி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் மேற்கொண்டு பெரிய பேக்கெட் வாங்குங்க யூஸ்வலாக யூஎஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் சின்ன பேக்கெட்டுங்கிறதே ஒரு அஞ்சு கிலோவில் தாங்க கிடைக்கும் நம்ம ஊரிலலாம் ஒரு கிலோவில் வாங்கிக்கலாம் இல்லை லூ எங்கன்னா நம்ம லூஸில் எங்கன்னா கடையில் போகணுனாலும் நம்ம வந்து அரை கிலோ கேட்டாலும் கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து செக் பண்ணணும் அரிசி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து கொடுப்பாங்க ஆனால் யுஎஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து அஞ்சு கிலோ பேக்கெட்டு தான் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் எப்படி மணிமணி குட்டி குட்டியாக இருக்குல்லங்க இதே மாதிரி தான் நமக்கு வந்து அரிசி வந்து பிரியாணி செஞ்சதுக்கு இதே மாதிரி தான் மணிமணியாக தான் இருக்கும் இதோட வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் நார்மல் நம்மளுடைய பாஸ்மதி செய்யற பிரியாணியோட இது வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சீர்கசாம்பா பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து அரிசி சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அரிசியும் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்குறேன் பாருங்க சைஸ் வந்து அப்படியே தான் இருக்குது இதில் வந்து அரிசி உடையுங்கிற பயம்லாம் நமக்கு கிடையாது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக வந்து ஊற வைக்கலாம் அதே பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் வந்து யோசிக்கலாம் நம்ம வந்து ஊற வச்சா வந்து அரிசி நடுவில் உடைஞ்சிரும் ஸோ வந்து நீட்டு வந்து லென்த்தாக கிடைக்காது நமக்கு பாஸ்மதி ரைஸில் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் இந்த அரிசியை பொறுத்தும் கிடையாது இன்னொன்று சொல்லணும் இந்த அரிசி வந்து ரொம்பவே வந்து ஜீரண செரிமானத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற வகை அரிசியோட பாசுமதியோட இதில் தான் வந்து சத்தும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த அரிசியில் வர ச சத்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே அதிகமாக வந்து சேருதுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டை லவங்கள்லாம் போட்டு இருப்பேன் அடுத்ததான் நான் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு அடுத்ததான் நான் வந்து தக்காளியும் ஆட் பண்ணி வ வதக்கிட்டுருக்கேங்க தக்காளி வந்து இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் இன்னும் நான் அரைக்கும் போதும் வந்து தக்காளி போடுவேன் மொத்தம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து சம்பா ரைஸ் எடுத்திருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தக்காளி வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்தேன் அதில் ஒரு தக்காளி மட்டும் வெட்டி இதில் போட்டிருக்கேன் மீதி இருக்கிற மூணு தக்காளியும் நான் வந்து அரைச்சிருவேன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணுங்க இதை வதக்கினத்துக்காக நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் நான் வந்து யூஸ்வலாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூள் போட்டுக்கோங்க நான் வந்து ஆக்சுவலாக வந்து கறி கழுவும் போதே நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கறி வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கன் ஃபுல்லாக வா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து இதில் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் போட மாட்டேன் சில பேர் வந்து அந்த ஸ்மெல் அந்த கவுச்சி ஸ்மெல் வரும்ங்கிறதுக்காக சில பேரை ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் இது வந்து நான் வந்து பிரியாணிக்காக நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதோட ஒரு சைஸ் கம்மியாக கூட நீங்கள் போடுங்கள் பட் எங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து முழுசு முழுசாக நிறைய அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கணும்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகவே இருக்கும் நீங்கள் போடும்போது கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பிரியாணி கட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்து வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் எடுக்கணுன்னா தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அவ்வளோதான் நான் எடுத்துருக்கிறேன் புதினாவும் நம்ம கொத்தமல்லியும் டேரெக்டாக நம்ம வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு சீரக சம்பா பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் தூக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த பச்சை மிளகாவில் இருக்க காரம் தான் வந்து ரொம்ப அதிகமாக அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் அதனால் வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக போடுற பிரியாணியில் போடுற பச்சை மிளகாவோட இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் அதிகமாகவே போடணும் அதுதான் வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து அந் அதில் செய்கிற பிரியாணி வந்து காரம் வந்து மிளகாத்தூள் காரத்தோட பச்சை மிளகாவில் வர காரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சாச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து புதினா வந்து சேர்க்க போகிறேன் ஏன் நான் வந்து ட்ரை புதினா லீஃப் வந்து வச்சுருக்கனால நான் அதை ஆட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு கையளவு எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் வந்து நல்லா பாதி வேக்காடு வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் நீங்கள் போட்டிருப்பீங்க ஓகேங்களா காரமும் போட்டாச்சு நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணணும் அரைச்சி வைக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றும் பாதி மாதாங்க அரைக்கணும் ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்த சீரக சம்பா பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஒரு பாதி இது ஒரு மாதிரி நர நிற அந்த பதத்தில் தான் நீங்கள் வந்து அரைக்கணும் தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா சிக்கனும் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு அரை அரை எலுமிச்சை பழம் கிட்டே இருக்கிற இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதிலே வந்து நீங்கள் தயிரும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி வந்து இதில் ஆட் பண்ணணும் சீரக சம்பா அரிசிக்கு வந்து மொத்தமே நான் வந்து ரெண்டு கிளாஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ வந்து ஒரு கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு வந்து ரெண்டே கால் கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் ஏற்கனவே நான் வந்து அரிசி ஊற வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் அது ப்ளஸ் நான் வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சி ஊற்றினலங்க அதில் வர தண்ணி அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் மொத்தமே வந்து ஒரு கிளாஸுக்கு ரெண்டே கால் அப்போ வந்து ரெண்டு கிளாஸுனால் நான் வந்து நாலரை கிளாஸ் வந்து தண்ணி இதில் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசில் வந்து போட்டுற வேண்டியதாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஐயாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ல ஸ்லோ அடுப்பை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லோ பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பிரியாணி அட்டகாசமாக வந்திருக்குங்க அரிசி வந்து மணிமணியாக வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு வாட்டி மேலே கீழே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் திருப்பியும் நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக பரிமாறுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவோட கீழேயே பார்த்தீங்கன்னா வாழை இல பக்கத்தில் சப்ஸ்கிரைபுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க என்னங்க திண்டுக்கல் தலப்பாகட்டி பிரியாணி உங்கள் வீட்லேயும் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா சிக்கன் வாங்கியாச்சா செஞ்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க இப்போ இங்கே போட்டிருக்கலங்க கிளிக் கியர்னு போட்டிருக்கலங்க இதுக்கு கீழே வாழை இலையோட சிம்பல் இருக்குது அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க